சதீஷ்குமாருங்க, நான் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். நான் வந்து இயற்கை சம்மந்தமாக ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கேன், தற்சார்பை சார்ந்து வாழ்ந்துகிட்ருக்கேன். இங்கே வந்து இப்போ எனக்கு ஒரு ஆண் குழந்தை சுகப்பிரசவமாக வீட்டிலே பிறந்துருச்சு. அற்புதமான முறையில் பிறந்து என் மனைவியும் குழந்தையும் எல்லாம் நல்ல முறையில் ஆரோக்கியமாக இருக்காங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு வாரம் குழந்தை பிறந்து ஒரு வாரம் கழித்து நாங்கள் என்ன கொரோனா இந்த பயத்தில் மருத்துவமனைக்கு எந்த காலத்துலையும் போகக்கூடாதுன்னு நாங்கள் ரொம்ப பத்திரமாக வீட்டில் இருக்கோம். ஒரு வாரம் முடித்து தகவல் கொடுத்தோங்க. காலையில் தான் நாங்கள் மருத்துவத்துறைக்கு வந்து சுகாதாரத்துறைக்கு தகவல் கொடுத்தோம். தகவல் கொடுத்ததும் அவங்க நர்ஸு, ஏரியா நர்ஸு, அந்த பகுதியில் அந்த இதில் இருக்கிற டியூட்டி டாக்டரு அவங்க எல்லோரும் வந்தாங்க. வந்து பார்த்து செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க, குழந்தைங்கெல்லாம் எல்லாமே நல்லாயிருக்கு, நீங்கள் இதுக்கு சுகாதாரத்தை இதுக்கு மருத்துவமனைக்கு வந்துட்டு ஒரு டெஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் ப்ளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் நான் என் மனைவி அழைச்சிக்கிட்டு போனேங்க. போன உடனே அவங்க ப்ளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு நல்லாயிருக்கு, ஆனால் வந்து ப்ளட்டு வந்து உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபினோட அளவு குறைவாக இருக்குது, அதனால் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும், நீங்கள் ப்ளட்டு ஏற்றணும், உங்களுக்கு வந்து உள்ளெல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணணும் இது இருக்குது அப்படின்னு எங்களை வந்து ரொம்ப புஷ் பண்ணி ஆரோக்கியமாக என் மனைவி மிகவும் ஆரோக்கியமாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. எந்த வழியும் இல்லாமல் குழந்தை பெற்றாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்குது. இந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்களை எங்களை புஷ் பண்ணி நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்களால் வர முடியாது, நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறப்ப நாங்கள் எதுக்கு ஹாஸ்பிட்டல் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, இல்லை நீங்கள் நீங்கள் வரலினாலும் நாங்கள் போலீஸை வச்சு உங்களை தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி போலீஸை வச்சு வந்து மிரட்டினாங்க. அப்பயும் நாங்கள் வர முடியாதுன்னு சொன்னோம், நாங்கள் நல்லா தான் இருக்கோம், எதுக்காக வரணும் அப்படின்ட்டு. திரும்ப தாசில்தார் வந்து நீங்கள் வரலின்னா உங்கள் மேலே பொய் வழக்கு நாங்கள் போடு, இது மாதிரி குழந்தைய உங்களுக்கு பிறக்கலை, அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, அதனால் நீங்கள் வேறு குழந்தைய தூக்கி அந்த வச்சு உங்கள் குழந்தை செத்து போச்சு, அதை நீங்கள் வேறு குழந்தைய திருடி அந்த வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பொய் வழக்கு போட்டு உங்களை தூக்கி எஃப்ஐஆர் பண்ணி குடும்பத்தோடு உள்ளே வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ரொம்ப எங்களை வந்து காலையிலேருந்து நிம்மதி இல்லாமல் இன்றைக்கி ஃபுல்லாக எங்களை இது பண்ணுறாங்க. எப்படின்னா, இந்த ஜனநாயக நாட்டில் தன்னோட குழந்தைய தான் வீட்டில் தட்டி வளர்க்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோங்கிறப்ப மன வேதனையாகவும் வழியாம இருக்குது. எந்த நாட்டிலும் போகிறதுனே தெரியாமல் அவ்வளோ அந்த அளவுக்கு எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. என்னால் முடியல, நல்லா இருந்த உடம்பை அவங்களே வந்து ரணப்படுத்திட்டு போயிட்டாங்க. என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நீங்கள் தயவு செஞ்சு இந்த எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தணும்.